குடிபோதையில் வீதியில் வாலிபர் அட்டகாசம். தடுக்க வந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு சோடா பாட்டில் குத்து. பட்டபகலில் நடந்த பரபரப்பு சம்பவம். ஆதி திராவிடர் நலத்துறை முன்பு மறியல். பண்டிகை கால வேட்டி சேலையை உடனே வழங்க வலியுறுத்தல். உயர்கல்வி நிதியுதவி திட்டத்தில் 60 லட்சம் ரூபாய் முறைகேடு. சிபிஐ விசாரணை நடத்த அதிமுக காங்கிரஸ் வலியுறுத்தல். தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு மீன்வளத்துறை மாற்றம். புதிய அலுவலகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குடிபோதையில் கலாட்டா செய்த வாலிபரை பிடிக்கச் சென்று கட்டிபுரண்டு சண்டை போட்டதில் சப் இன்ஸ்பெக்டருக்கு சோடா பாட்டில் குத்து விழுந்தது. பொதுமக்கள் முன்னிலையில் 1 மணி நேரத்திற்கு இந்த பரபரப்பு சம்பவம் நடைபெற்றது. வானரப்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற வாலிபர் குடிபோதையில் இன்று புசி வீதியில் அவ்வழியே வந்தவரிடம் தகராறு செய்தார். மேலும் கடைகளில் இருந்த சோடா பாட்டில் மற்றும் பூஜாடிகளை எடுத்து வீதியில் வீசினார். இதனால் வீதியில் சென்ற மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். இத்தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து குடிபோதையில் இருந்த வாலிபரை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர் சோடா பாட்டிலை உடைத்து கையில் வைத்து கொண்டு தன்னை பிடித்தால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினார். ஒரு கட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் அவர் மீது பாய்ந்து பிடிக்க முயன்றார். இதில் 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டதில் சப் இன்ஸ்பெக்டர் மீது சோடா பாட்டில் குத்து விழுந்தது. இதில் சப் இன்ஸ்பெக்டர் இரத்த காயம் அடைந்ததை தொடர்ந்து மற்ற போலீசார் பொதுமக்களின் உதவியோடு ராஜேஷை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து குடிபோதை வாலிபரும் போலீசாரும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். பொதுமக்கள் முன்னிலையில் 1 மணி நேரம் நடைபெற்ற இச்சம்பவம் சினிமா காட்சியை மிஞ்சும் வகையில் இருந்தது. புதுச்சேரியில் பண்டிகை கால இலவச வேட்டி சேலையை காலத்தோடு வழங்காததை கண்டித்து ஆதி திராவிடர் மக்கள் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரிக்கு உட்பட்ட சோரப்பட்டு, கரையாம்புத்தூர், ஏம்பலம், வில்லியனூர், மணவெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்களுக்கு இலவச ஆடைகள் கிடைக்கப்பெறாமல் உள்ளது. இந்நிலையில் இலவச வேட்டி சேலை வழங்கப்படாததை கண்டித்து ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து துறை அதிகாரிகள் யாரும் பேச அழைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இம்மறியலால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உயர்கல்வி நிதி திட்டத்தில் 60 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கு சென்டாக் எனப்படும் ஒருங்கிணைந்த செயற்கைக்குழு மூலம் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 2.5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு வழங்கப்படாத நிலையில் உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் 60 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளனர். வங்கி மூலம் வழங்கப்படும் இந்த நிதியுதவி திட்டத்தில் நடைபெற்றுள்ள முறைகேட்டிற்கு வங்கி அதிகாரிகளும் துணை போயுள்ளனர் என்று தெரிவித்தார். தற்போது இந்த முறைகேடு குறித்து துறை ரீதியான விசாரணை ஏற்புடையதல்ல. காரணம், ஏற்கனவே பல்வேறு துறைகளில் நடைபெற்றுள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து துறை ரீதியாக விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்றும், புதுச்சேரி அரசு அலட்சியம் காட்டாமல் உடனடியாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் இந்த முறைகேட்டிற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அன்பழகன் கூறினார். இதேபோல் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முந்தைய காங்கிரஸ் அரசு தடையின்றி செயல்படுத்தியது என்றும், தற்போதைய என்ஆர் காங்கிரஸின் அலட்சியம், முறைகேடு மற்றும் ஊழல் அதிகரித்துள்ளது. இதனை தடுக்க உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். 1.69 கோடி ரூபாயில் புதியதாக கட்டப்பட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தலைமை அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தலைமை அலுவலகம் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இந்த அலுவலகம் 3.69 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் சட்டப்பேரவை தலைவர், சபாபதி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம்,
நிதி மற்றும் மீன்வளம் செயலர் மூர்த்தி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கடலோர காவல்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக 2ஆம் ஆண்டு நிறைவு சம்வத் சராபிஷேக சங்காபிஷேக திருக்கல்யாண வைபவ விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜைகள், சிறப்பு அபிஷேகம், மகா சங்காபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடந்தது. இதனிடையே உற்சவர் உள்புறப்பாடு திருக்கல்யாண பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். இதனிடையே லாஸ்பேட்டை சுப்பிரமணிய திருக்கோவிலில் சித்திரை திருநாளை முன்னிட்டு ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பூஜை செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆச்சாரியா பள்ளியில் நடைபெற்ற உலக சாதனை நிறைவு விழாவில் 165 சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆச்சாரியா கல்வி நிறுவனம் சார்பில் 150 உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி கடந்த 13 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 120 பேர் மற்றும் 17 ஆசிரியர்கள் பங்கேற்று கலை, விளையாட்டு, ஓவியம் உள்ளிட்ட துறைகளில் சாதனைகளை படைத்தனர். இவர்களுக்கு பரிசளித்து கௌரவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஆச்சாரியா கல்வி நிறுவன மேலாண் இயக்குனர் அரவிந்தன் தலைமையில் ஏசியன், சிங்கப்பூர், லண்டன் எலைட் வேர்ல்டு, மும்பை இந்திய அகாடமி, தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களிலிருந்து பங்கேற்ற ஆய்வாளர்கள் சாதனை படைத்த 154 நபர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஏழை மாரியம்மன் கோயிலை புதுப்பிக்கும் பணியினை 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர்பேட்டில் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் பழுதடைந்து உள்ளதால் புதுப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். அக்கோரிக்கையை ஏற்று எம்எல்ஏ தன் சொந்த செலவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோயிலை புதுப்பித்து தருவதாக உறுதியளித்தார். அதன்படி ஆலயத்தில் பாலஸ்தாபன பூஜை, யாககால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் புதுப்பிப்பதற்கான பணியினை தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வெள்ளை சாற்று உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்வான வெள்ளைச்சாற்று உற்சவத்தை முன்னிட்டு மாரியம்மனுக்கு வெள்ளைப்பட்டு சாற்றி வெள்ளை நிற மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை மகாலட்சுமியாக பாவித்து பூஜித்தனர்.